நாங்க துன்யால நல்லவங்களா வாழ்ந்துட்டோம், வாழ்றாங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் வாழ்றாங்களா இல்லையா? அல்லாஹ் ரசூல் ஆகிறோம், வேறொண்டும் இல்ல அவங்களை சித்தல். வாழ்றாங்களா இல்லையா சொல்லுங்கள்? வாழ்றாங்க, கொஞ்சம் பேர் வாழ்றாங்க. இவங்களுக்கு என்ன செய்வேன்னா அல்லாஹ் சொல்றார், இவங்களுடைய சக்கராத் உலகத்துல கஷ்டம் பிரச்சனை ஏழ்மை சொல்ல எத்தனையோ முசீபத்துகளை தாண்டி வாழ்றாங்க, அறாத்த கை வச்சதில்லை சக்கராத் அடைகிறாங்க. எங்களுக்கு விளங்குதில்லை சக்கராத், சில நேரம் ரத்தத்தோ இந்த சக்கராத், சில நேரம் பொடியே இல்லை சக்கராத்துல. ஆனா அல்லாஹ் சொல்றக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த நல்லடியானுடைய உயிர் அல்லாஹ் வரவேற்பான், உலகத்தை நல்லா வாழ்ந்தவன். என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா. உலமாக்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க, ஒரு கருத்து என்ன, அல்லாஹ் நேரடியா வரவேற்பானா? யார் வரவேற்பான்? அல்லாஹ் நேரடியா ஊரே சேர்ந்து வரவேற்கிறோமா இல்லையா? ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சிட்டா ஊர்ல தொங்கல்ல இருந்து வரவேற்கிறோம், மாலை போட்டு ஊரெல்லாம் நின்று வெடிச்சுட்டு வரவேற்கிறோம். எங்கட சந்தோஷம், அல்லாஹ் சந்தோஷத்தால வரவேற்பானா? வானத்திலிருந்து வா, எவ்வளவு பாக்கியம் உண்டோ, நாங்கள் ஆகணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் பாருங்க ஆயத்தை, யா ஐயதுஹ நஃப்ஸுல் முத்மைன்னா. அல்லா கூப்பிடுவானா, அமைதியான ஆத்மாவே, அமைதியான ஆத்மாவே. எத்தனை ஆத்மா இருக்கிறோ, கையில உள்ள பேப்பர் எடுங்க. ஆறு வகையான ஆத்மா இருக்கு, நப்ஸ். எத்தனை நப்ஸ் இருக்கிறோ? முதல் நப்சுடைய பேர் நப்ஸ் அம்மாரா, நப்ஸ் அம்மாரா இருக்குதா? முதலா நம்பர் ஓமா உபர்ரி உநப்சி சொன்ன வார்த்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய தலைவி ஜினாவுக்கு அழைத்த நேரம் தன் நஃப்ஸ பாதுகாத்து கொண்டாங்க, பாதுகாத்துட்டு சொன்ன வார்த்தை தான் எனது ஆத்மாவை நான் தூய்மையாக்க மாட்டேன். எப்பையும் நஃப்ஸ் கெட்டதை ஏவிக்கொண்டே இருக்கு. ஷைத்தான் ஷைத்தானாக மாறுறதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள்? ஷைத்தான் ஷைத்தானா மாறுறதுக்கு காரணம் யார்? எங்களுக்கு நஃப்ஸ் ஒன்றிருக்கு, ஷைத்தான் நல்லவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு சுஜூத் செய்ய சொன்ன நேரம் பார்த்து நஃப்ஸ் ஒரு கருத்தை கொடுத்துச்சு, அந்த கருத்துல மாட்டிட்டார் ஷைத்தான். என்ன கருத்து? இவரு மண்ணால படைக்கப்பட்டவர், நீ நெருப்பால படைக்கப்பட்டவர், நெருப்பால படைக்கப்பட்ட நீ மண்ணால படைக்கப்பட்ட இவருக்கு சுஜூத் செய்யணுமா? எப்படி கருத்து? இத கக்கினாரு. அல்லாஹ் காரணம் கேட்டார், ஏன் இப்லீஸ் சுஜூத் செய்யல? இவர் சொன்னாரு, என்ன நெருப்பாலையும் அவரை மண்ணாலையும் படைத்தால் அவருக்கு நான் சுஜூத் செய்யணுமான்னு கேட்டதோட அல்லாஹ்க்கு விளங்கிட்டு உனக்கு பெருமை இருக்குது. ஓ ஷைத்தான், யாருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டினானோ அவரை தவிர, இது முதல் நஃப்ஸ். இரண்டாவது நஃப்ஸுடைய பெயர் நஃப்ஸுல் லவ்வாமா. என்ன நஃப்ஸுல் லவ்வாமா? லவ்வாமாண்டா என்ன? கியாமத்துடைய நாளையில எழும்பி தன்னை பழிக்கிற நஃப்ஸ். அமல் செய்யலையே, குர்ஆன் ஓதலையே, ஹஜ் செய்யலையே, உம்ரா செய்யலையே, அல்லாஹ் குர்ஆன்ல
لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة. نفس لوامة மூணாவது நஃப்ஸ் தான் இப்ப நாங்க படிக்கிறோம். என்ன நஃப்ஸுல் முத்மைன்னா. அல்லாஹ் சக்கராத்த கூப்பிடுவார், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான ஆத்மாவே வா. நாங்க எல்லாம் மாறணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். நாலாவது நஃப்ஸ் தான் நஃப்ஸ் ராதியா. என்ன நஃப்ஸ் ராதியா? பின்னால் ஆயத்துல வரும். அஞ்சாவது நஃப்ஸ் தான் நஃப்ஸ் மர்தியா, அதுவும் பின்னால வரும். ஆறாவது நஃப்ஸ் தான் நல்லதையும் போடுறான் கெட்டதையும் போடுறான், நல்லதை எடுத்துடும். இப்படி ஆறு வகையான நஃப்ஸ் இருக்குது. விளங்குதா? பின்னால பாருங்க, அதுல கடைசியில சையீதுல் இஸ்திக்ஃபார் எழுதியிருக்கிறோம் நாங்க. முக்கியமான ஹதீஸ் பாருங்க, பாடமாய் கொள்ளுங்க, காலை மாலையில் ஓதுங்க, சொல்லுங்க, சொல்லித்தார. அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அது அஊது பிக من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. உன்னை தவிர வேற ரப் எனக்கு இல்லை. ஹலக்தனி யா அல்லாஹ், என்ன நீதான் படைத்தாய். வஅன அபுதுக யா அல்லாஹ், நான் உன் அடிமை. வஅன அலா அஹ்திக வவஅதிக மஸ்தத்அது யா அல்லாஹ், ஏனுமான மாதிரி நீ சொன்ன மாதிரி வாழ்றேன் நான். அல்லாஹ் அடுத்த மன்றாடுற வார்த்தை, அஊது அபூ லக பிநிஅம அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது யா அல்லாஹ், நான் செய்த கெடுதிகள் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். நீ என் மீது செய்த எல்லா அருக்கொடைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன மன்னிச்சிரு, பாவத்தை மன்னிக்கிறவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். நம்பி ஓதி, சுபஹுல ஓதி, இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் கடையில மௌத்தானே என்ன சொர்க்க வகையில் ஹதீஸ்லருக்கு. தமிழ்ல வாசிச்சு பாருங்க, சுபஹுக்கு புற ஓதி மக்ரிப், மக்ரிப் புற ஓதி சுபஹு கட்டில மௌத்தானா சொர்க்கவாதி. அல்லாஹ் கூப்பிடுவானா அப்ப எப்படி? யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான ஆத்மாவே வா. உலமாக்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹ் கூப்பிடுவான நேரடியா, இல்லாட்டி மலக்க வச்சு கூப்பிடுவான. யார் வச்சு கூப்பிடுவான? மலக்க வச்சு. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், கட்டதானே உலகத்தை மிஞ்சது, உயிர் பெய்து ரூ பெய்து ஷூட் பண்ணாலோ மௌத்தானாலோ ரூஹு தான் முதல் போடும். ரூஹு மிக அவசரமா பெய்து வானத்தை நோக்கி. ரூஹு போற இடம் ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று இல்லியின், அடுத்து சிஜ்ஜி. நீங்க வேற ஒரு சூறால படிப்பீங்க, அத இல்லியின் வானத்துல இருக்குது, ஏழாவது வானத்துல. சிஜ்ஜி பூமியில இருக்குது, ஜெயில். அப்படியே உயிர் மேல போகும். ஓ அல்லாஹ் வர வைக்கிறான், வா வா, எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் வர வைக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? யா ஐயதுஹன் நஃப்ஸுல்
உஹதுடைய யுத்தத்தில் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா அப்துல்லா பின் ஹராம் சுபோல சொன்னாங்க, மகன் இந்த உஹத் யுத்தத்தை முதல் முதல் நான் தான் ஷஹீதாகுவேன் மகனே, நான் தான் ஷஹீதாகும் சொன்னாரு பாப்பா. அது மட்டும் செஞ்சாருங்க உங்களை பிள்ளை என்ன அவருக்கு தாகம், முதல் ஷஹீதாகும் நான் தான். அழுதார் ஜாபிர், பாப்பா செஞ்சிடாதீங்க பிள்ளை உங்களை பிள்ளை சொன்னாரு மகனே, எனக்கு பொறோ ஒரு கௌரவமான ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் முழு விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட பேசிக்க நான் மௌத்தாயி எப்படி வார்த்தை யுத்தம் ஆரம்பிக்குது. முதல் முதலா நுழைஞ்சார் அப்துல்லாவின் ஹராம், ஜனாசா வெளியே வந்து ஷஹீத். மகன் அழுதுட்டு இருக்கிறார், பாப்பட ஜனாசாவை பார்த்துட்டு அழுகிறார். நபியோங்க கூப்பிட்டு சொன்னாங்க, மகன் ஜாபீர் உலகத்துக்கு அனுப்பி திரும்ப போய் உயிரை கொடுத்துடுவார். அல்லாஹ் உடனே சொன்னான், அப்துல்லா என்ற வழிமுறையில இது இல்லை, இங்க வந்த யாரையும் நான் திருப்பி அனுப்பியதில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் உன் வாப்பாவை இப்ப சொர்க்கத்துல அனுப்பிட்டான் அப்படின்ட்டார். கீழே உடம்பு இருக்குது, உடம்பு இருக்குது உஹது மைதானத்துல, அங்க உயிர் போயிடுச்சு. அப்ப உடம்பு வெட்டப்பட்டு குத்தப்பட்டு எப்படி இருந்தாலும் சரி, உயிர் அல்லாஹ் இடத்த போயிரும் முதல் முதலா அல்லா வர வைப்பா. நாங்களும் ஆகுமா பிச்சா அல்லா, சும்மா மௌத்தாப்படாது நாங்க எல்லாம் சும்மா பெட்ல மௌத்தார போல மார்க்கத்துக்காக ஷஹீதாகும் அந்த உள்ளத்துல வைக்கணும். இதன் சும்மா மௌத்தா என்று எல்லாரையும் கொண்டு போடத்தான் போறான் கபுல்லு, எல்லாரையும் கட்டையை கொண்டு கபுல்ல போட்டு என்ன செய்ய, ஷஹீதாகும் மார்க்கத்துக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அடையலாம் எங்களுக்கு இன்ஷா அல்லா. துவா கேட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வானா, வரவேற்பான். வா, எப்படி வரவேற்கிற வார்த்தை என்ன, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான ஆத்மாவே வா. அதுக்கப்புறம் இர்ஜிஈ, திரும்பி போ, இலா ரப்பிக்கி, உன்னுடைய ரப், உன்னுடைய ரப்பின் பக்கம், நன்மாராய சகோதரர்களே, அண்டையிலிருந்து சிரிக்க தொடங்கினா இனி வாழ்வே சிரிப்பு தான். உலகத்தை அழுது முடிச்சிடும் எல்லாம், உலகத்தை என்ன செஞ்சிடணும், அழுது முடிச்சிடணும். சிரிக்கிற இடம் அப்பதான் அல்லாஹ்வை கண்டாலே சிரிப்பு வந்து, சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே இனி சிரிப்பே தான், இனி சந்தோஷமே தான். அது அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதம் மர்தியா, ரப்பின் பக்கம் வா, பொருந்தி கொண்டு வா, நீயும் பொருந்து நானும் உன்னை பொருந்திட்டேன். رضي الله عنهم ورضوا عنه. அதோட முடிச்சிட்டானா, இல்ல அடுத்த வார்த்தையை பாருங்க, فادخلي في عبادي, فادخلي போய் நுழை எங்க, في عبادي எனது அடியார்கள் இருக்கிறாங்க சொர்க்கத்தில் அங்க போய் நுழை. இதுக்கு முந்தி மௌத்தா போனோம், ஒரு மனிதன் போய் தேடுவானா அப்பாவ வாப்பாவ, சொருக்கவாதியோட நம்ம இருப்பார். அதனாலதான் துனியாலே சொருக்கவாதியோட இருந்து கொண்டு மெதுவான். உங்களுக்கு தெரியும் யார் சொருக்கவாதி நரகவாதி தெரியுமா இல்லையா, நரகவாதிகளை கூட்டாளி ஆக்கிரப்படாது, பாவிகளை நண்பர்களாக ஆக்கிரப்படாது. இங்க எவனோட இருந்தீங்களோ அவனோட தான் அங்கே இருக்க பார்க்கும். இங்க நல்லவர்களை நண்பர்கள் ஆக்கிறோம் அல்லாஹ் சொல்லுவானா, போ அங்க போய் பார், ரசூலுல்லாஹ் இருப்பார், சஹாபாக்கள் இருப்பாங்க, தாபியீன்கள் இருப்பாங்க, நல்லடியார்கள் இருப்பாங்க அங்க. அதான் மூமினுக்கு மௌத் கஷ்டம் அல்ல, கஷ்டமா
எங்களுக்கு மவுத்துல சந்தோஷம். உமரதி எல்லாம் கடிதம் எழுதினாங்களே ரோமர்களுக்கு, எங்களோட ஒரு கூட்டம் இருக்குது, நாங்க மவுத்தை எப்படி விரும்புறாக்கள் என்றா நீங்க சாராயத்தை விரும்புறமா, நாங்க மவுத்த விரும்புற கூட்டம் என்னோட இருக்குது. ஏன் மவுத்தான யார சந்திக்கலாம்? ரசூலுல்லாஹ். மவுத்தான யார சந்திக்கலாம்? சஹாபாக்கள். இதோட பெரிய பாக்கியம் என்ன? நல்ல மவுத் கிடைச்சிரும். அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபதுஹுலீ ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்கு நுழைந்து கொள். முடிஞ்சா இல்ல, அடுத்தது பாருங்க, வதுஹுலீ ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்கு நுழைந்து கொள். என்னுடைய சொர்க்கம் அல்லாஹ் சொல்லுவான், வதுஹுலீ ஜன்னதி, என்னுடைய சொர்க்கம்.